மலம் போகும்போது ரத்தமா வருது, யூரின் போகும்போது ரத்தமா வருதுன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது என்ன காரணம் கேக்குறாங்க, புரிஞ்சுக்கங்க. மலம் மலம் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? யூரின்ல யூரின் தானே போகணும், ரத்தம் எப்படி வந்துச்சு? அப்போ புரிஞ்சுக்கங்க, நம்ம உடம்புல எங்கேயோ ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு ரத்த கட்டி ஏதோ கெட்ட ரத்தம் தேங்கி கிடக்கு. உடம்பு என்ன பண்ணுன்னா ஒரு கழிவை எப்படி வெளியேற்றலாம்னு யோசிக்கும். அதுக்கு யூரின், நெட்டின்னு, வேர்வை, சளி, வாந்தி, இவ்வளவுதான். இல்ல காதுல வெளிச்சி சீல் மாதிரி வரும், அக்கி வரும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கழிவை வெளியேற்ற டெக்னிக். அந்த கெட்டு போன ரத்தம் நல்ல ரத்தம் எல்லாம் என்னைக்குமே ரெட்டின் வழியே யூரின் வழியே வராதுங்க. எப்ப லெட்டின்ல ரத்தம் போகுதோ சந்தோஷப்படும். அந்த மாதிரி வந்தது இனிமேல் அந்த கெட்ட ரத்தம் வராம இருக்கிறது நல்ல பழக்கத்தை பழங்க. யூரின்ல அந்த மாதிரி போகுது, சளி மாதிரி போகுதுன்னா விடுங்க, போய் தீந்து போய் குணமாயிரும். நான் சொல்றது நம்ம டெக்னிக் எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம போயிட்டு இருக்குங்கிறக்காக விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தப்பு மறுபடி பண்ணிருப்பீங்க, நோய் வந்துடும். நான் சொல்றது, நான் பேசிருக்கிற டாபிக்கே ஏற்கனவே நம்ம எல்லா டெக்னிக்கும் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். அதனால லெட்டின்ல ரத்தம் போனாலோ யூரின்ல ரத்தம் போனாலோ பயப்படாதீங்க. அப்ப எங்கேயோ யூரின் ட்ராக்ல, மூத்திர பையில, கிட்னிக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ புண்ணு வந்து ரொம்ப வருஷமா ஆறாம இருந்திருக்கு, அதெல்லாம் ஆறி கெட்டதெல்லாம் தூக்கி வெளியே வீசுது. இருக்கிற வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் வராது. பயப்படாதீங்க, அதை நிறுத்துறதுக்கு எதுவும் டெக்னிக் யூஸ் பண்ணிடாதீங்க. நிறுத்துற டெக்னிக் யூஸ் பண்ணா மறுபடியும் உள்ள போய் தங்கிடுமா, எல்லா நோயும் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்னிக்கு அறிவு இருக்கு, கண்டிப்பா ஒரு ரத்தத்துக்கு வெளியே வீசாது. அது வேண்டாம், தூக்கி வீசுது, சந்தோஷமா விட்டுருங்க, கவலைப்படாதீங்க.